பக்கத்துல படுக்க வழி சொல்ல ரெடுக்க விடுமா தீமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ராக்கிங்கா நம்ம ராக்ஸருடைய பர்த்டே எடுத்துக்கிட்டா இன்னைக்கு எல்ஐகே படத்துடைய முதல் பாடல் அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துடைய முதல் பாடல் வெளிவந்திருக்கேன் இந்த பாடல்ல நம்ம விக்னேஷ் தான் எழுதிருக்காப்புல அவருடைய லிரிக்ஸ்ல நம்ம ராக் ஸ்டார் அனிருத்துடைய வாய்ஸ்ல அவருடைய மியூசிக்ல அந்த பாடல் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இரண்டாவது திரைப்படம் அதாவது இரவு நடிச்சுக்கிட்டு இருக்க இரண்டாவது திரைப்படத்துக்கு ராக் ஸ்டார் அனிரத் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நவம்பர் மாதம் இப்போதைக்கு இந்த படத்தை தேற்று கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம விக்னேஷ் அவர் அவர்களுக்கு கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் சரி பசங்கள் வந்து வெளிவந்துருச்சு எப்படி இருக்கு அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு சின்ன தீமா தீமா அப்படின்ற விஷயம் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அத லான்ச் பண்ணிட்டாங்க இப்பதான் அந்த படத்தோடைய ச பசைகள் வெளி வருது சோ சாங்கா கேக்குறதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வெயிட் பண்றதுக்கு தான் இருக்கு ஆனா அந்த லிரிக்ஸ் என்னைக்கு இன்னமும் முரண்பாடா தெரியுது என்ன ரொம்பவே கொட்சையாதுன்னா உன் பக்கத்துல போடுக்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து அது அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்கலாம் மேபி உன் பக்கத்துல மீன் அமரணும் இல்ல உன் தோல்ல சாயணும் ஐ மீன் அந்த மாதிரி அதனால பண்ணிருக்கலாம் அது இன்னமும் ரொம்பவே தப்பா போட்டுச்சு எவன்டா அந்த லிரிக்ஸ் அப்படின்ற எவனா அந்த லிரிக்ஸும் எதனா அப்படின்ற மாதிரிலாம் இது அப்படின்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது சோ சாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அநியத்துடைய வாய்ஸ்ல மியூசிக்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு லிரிக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்கலாம் அது என்னமோ மாதிரி இருக்கு அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ராஜ்ஜார் எப்பயும் போல இந்த தடவையும் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல ஆப்ல சோ உங்களுக்கான சாங் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் இந்த படத்துடைய ட்ரைலர் எப்ப ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே கிளீம்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது டீசர் தான் கூடி சீக்கிரம் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்